ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோடய தங்கச்சிங்களுக்கும் நான் தான் உங்கள் டெலிப்ரோ பேசுகிறேன். என்னோடய சேனலை விரும்பி பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பஃப் ஸ்லீவ் மாடலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சு 16 வகை பஃப் கை தெரியும், ஒன்று ஒரு ஒரு மாடலில் இருக்கும். நான் ஏற்கனவே சாம்பிளுக்கு ஒரு மாடல் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து அதுக்கடுத்து ரெண்டாவது மாடல் வந்து நான் உங்களுக்கு இப்போ வெட்டி தச்சு காமிக்க போகிறேன். இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோ ஈஸியான மெத்தடில் சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பக்கை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ நாங்கள் உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து கட்டிங் போகலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு லைனிங்கில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கேன். நமக்கு ஸ்லீவ் வந்து 5 இன்ச்சில் லென்த்து வேணும்னா கூட 2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு லென்த்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் வந்து சைஸ் பண்ண வேண்டாம், சைஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட அந்த பாடி பீஸ் இருக்கு இல்லையா ஸ்லீவ், அந்த கிளாத்தில் வந்து டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க. எப்பயும் நம்ம நார்மல் எடுக்கிறத விட டபுள் சைஸ் எடுத்துக்கோங்க. பஃப் ஸ்லீவுக்கு எப்பயுமே நம்ம அப்படி தான் எடுப்போம். இப்போ இது வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். சரி, இப்போ நம்ம பஃப் கை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நார்மலாக வந்து எப்பயுமே ஸ்லீவுக்கு நம்ம எடுக்கிறத விட டபுள் மடங்கு தான் நம்ம அந்த கிளாத் எடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஸ்லீவுக்கு நம்ம வந்து ஒரு 7x15 இன்ச்சு எடுத்துருக்கோம் சொன்னால் அதை அப்படியே 30 இன்ச்சு கனெக்ட் பண்ணி டபுளாக எடுத்துக்கோங்க. டபுளாக எடுத்துகிட்டு இந்த உங்களுக்கு நான் டபுளாக எடுத்து காமிச்சிருக்கேன். இவ்வளோ லென்த்து வேணும், கம்பல்சரி இவ்வளோ லென்த்து வேணும். இந்த லென்த்து இருந்ததுனால தான் நம்ம அந்த பப்கை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இது வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மடித்து தையல் போட்டுக்கோங்க. எவ்வளோக்குள்ள பொடியாக உருட்டி அடிக்கணுமோ அவ்வளோக்குள்ள பொடியாக அடிங்க, அவ்வளோக்குள்ள நல்லாயிருக்கும். கொஞ்சம் நைஸான கிளாத்துனா நல்லா இன்னும் உருட்டி அடிக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் ரஃப்பான கிளாத்துங்கனால கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். கரெக்டாக அழகாக அது உருட்டி அடித்ததுக்கப்புறமாட்டி ரெண்டு ஸ்லீவ் ஒன்றா வச்சுக்கோங்க. உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுங்கிறது பார்த்துக்கோங்க. ஒரு 5 இன்ச்சு இருந்தால் போதும் அப்படின்னா அந்த 5 இன்ச்சை கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கரெக்டாக அந்த 2.5 இன்ச்சு வர அளவுக்கு கனெக்ட் பண்ணி அப்படியே சைஸ் பண்ணி கொண்டு போயிருங்க. இவ்வளோதான், இது மாதிரி வெட்டிக்கோங்க. ஆனால் பெரும்பாலும் பஃப் கேக் வந்து யாருமே இது மாதிரி உங்களுக்கு வெட்டியிருக்க மாட்டாங்க. இது மாதிரி வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு கண்டிப்பாக தெரியும். இதை வெட்டினதுக்கப்புறமாட்டி ஆம்கோலில் இருந்து நமக்கு ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டுட்டு அது ஆளோட வெயிட்டை பொறுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு, ஏன்னா ஆம்கோல் உள்ளே வந்து அந்த ஃப்ளீட் தேவையில்லை. ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டுட்டு நீங்கள் ஃப்ளீட் மடித்து அடிச்சுக்கோங்க. ஃப்ளீட் எவ்வளோக்குள்ளே நெருக்கமாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த கிளாத் இருக்கிறத பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாலஞ்சுங்கிறது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, நான் மார்க் பண்ணாமலே தைக்கிறேன். இந்த ஃப்ளீட் வச்சு நீங்கள் தையல் போடுறது வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு போடுங்க. நமக்கு கம்பல்சரி 1/4 இன்ச்சு தேவைப்படும். இது தையல் போட்டதுக்கப்புறமாட்டி இந்த சைடு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 4 இன்ச்சு நம்ம ஃப்ரீயாக விட்டுருந்தோம் இல்லையா ஃப்ளீட் இல்லாமல், அதிலிருந்து நீங்கள் சுருக்கு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஃப்ளீட் வச்சுங்க, இந்த சைடு வந்து சுருக்கு வச்சிடணும். மேலேயும் ஃப்ளீட் வைக்கக்கூடாது, எல்லாருமே மேலேயும் ஃப்ளீட் வைப்பாங்க, நீங்கள் மேலே ஃப்ளீட் வைக்காதீங்க. நம்ம சாதாரணமாக அந்த சுருக்கு வைப்போம் இல்லையா, அது மாதிரி வைங்க.
இது மாதிரி சுருக்க வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் கான்ட்ராஸ்டான கலர் ஏதாவது ஒரு பைப்பிங் வச்சுக்கலாம், இல்லை லேஸ் ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ லைனிங் வந்து ஒரு 1/4 இன்ச் மடித்து சும்மா ரஃபாக ஒரு தையல் போடுறேன். இப்போ இந்த பப்கை இருக்கு இல்லையா, கீழே நம்ம மடித்து தைச்சிருக்கோம்ல, அதை வந்து கரெக்டாக நம்ம இந்த லேஸ் இந்த பைப்பிங் வைக்கிறோம்ல அதை கனெக்ட் பண்ணி மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃப்ளாட்டாக வேணும்னா நீங்கள் இதை இப்படியே வச்சு மேலே தையல் போட்டுடலாம், ரொம்ப பஃப்னு வராது. இல்லை கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பஃப்கை கொஞ்சம் எடுப்பாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் தூரம் தச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பஃப்கை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை தள்ளி வச்சுக்கலாம். இவ்வளோ பப்கை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் இந்த லைனிங்கை வந்து வெட்டி தனியாக எடுத்துருங்க. பெரும்பாலும் ஸ்லீவில் வந்து நம்ம சைடில் அந்த குடஞ்சி எடுப்போம் இல்லையா, அது வந்து இதில் தேவை இருக்காது, கண்டிப்பாக தேவை இருக்காது. ஏன்னா இதில் பப்கை வந்து சுற்றி ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு அந்த லூஸே கிடைக்காது. ஏன்னா உள்ளே வந்து உங்களுக்கு பாடியில் வந்து இந்த லைனிங் நான் கரெக்டாக போட்டிருக்கனால உடம்புல கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். வெளியில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பஃப்கை தெரியும், அதனால் அது சீக்கிரம் அப்படியே கீழே உட்கார செய்யாது. மற்ற இதில் நீங்கள் லைனிங்கும் இந்த பீஸும் சேர்த்து நீங்கள் பஃப்கை வைக்கும்போது அப்படியே ஃப்ளாட் ஆகிடும், உள்ளே மடிஞ்சுக்கிறோம். நீங்கள் எடுத்து எடுத்து விட்டாலும் அது நிற்காது. இது வந்து எப்பயுமே உங்களுக்கு பஃப் நின்றுக்கிட்டே தான் இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்டேன். இது வந்து நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த பஃப்கை வந்து எவ்வளோ பஃப்னு வேணுமோ, இல்லை பஃப் ஸ்லீவ் வேண்டாம் நம்ம லைட்டாக அந்த பஃப் வந்து கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் நல்லா பொஸ்ஸுன்னு தெரியும். தேவையில்லைன்னா கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு குறிப்பாக இது வந்து கண்டிப்பாக நல்லா சூட் ஆகும். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப பஃப் வேணும்னு சொல்லுவாங்க, அது இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பஃப்கை வந்து உங்களுக்கு மாடல் போட்டு காமிச்சிட்டேன். இதை நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். உடனே ரிப்ளை பண்ண முடியலனாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.